வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதில், துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய துன்பத்தை துடைக்க வருகிறார் சுக்கர பகவான். உங்களுடைய ராசிநாதனுடைய பெயர்ச்சி, மேலும் உங்களுடைய ராசிநாதன சுக்கரனும் சனியும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள். சேர்க்கை ஏற்படப் போகிறது. இதனால் கிடைக்கப் போகின்ற பலன்கள், கோடி பலன்கள், எண்ணற்ற பலன்கள் கிடைக்கப் போகுது. அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரூல் பண்ணுறது ஆளுன்ற ஆசனம் செலக்ட் பண்ணி வச்சுங்க. சுக்கர பகவான் இப்பொழுது கடகத்தில் இருக்கிறார். உங்களுடைய துலாமிற்கு அது 10ஆம் வீடு. சரியாக ஆணி மாதம் 18ஆம் தேதி, ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஆங்கிலத்திற்கு சிம்மத்திற்கு பயிற்சி அடைகிறார். சிம்மம் என்பது 11ஆம் வீடு லாபஸ்தானம். உங்களுடைய ராசிநாதனே 11ஆம் வீடு லாபத்தில் போய் அமர்ந்தால் அந்த காலகட்டத்தில் லாபம், பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும். அண்டை நாட்டு பணம், வெளிநாட்டு வேலை, அண்டை மாநில தொடர்பு, வேற்றுமொழி பேசுபவர்களுடைய தொடர்பு, அவர்களால் லாபம், அவர்களோடு தொழில் அல்லது வேற்றுமொழி பேசக்கூடியவர்களுடைய வேலை வாய்ப்பு, இப்படி அனைத்து விதமான தொடர்பும் வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். வேறு மதத்தவர், வேறு இனத்தவர், வேறு மொழி பேசக்கூடியவர்கள், இவர்கள் மூலமாக நன்மையும் எதிர்பார்க்காத லாபமும் உதவியும் கிடைக்கின்ற தருணமாக இது இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் சுக்கரன் நேரடி 7ஆம் பாரியாக சனியை பார்க்கிறார். சனி பகவான் நேரடி 7ஆம் பாரியாக சுக்கரனை பார்க்கிறார். சனி பகவான் உள்ள துலாமிற்கு 5ஆம் இடர் கும்பத்தில் இருக்கிறார். சனி சுக்கரன் சேர்க்கை என்பது சகல விதமான யோகத்தையும் பெற்றுத்தரும். ஏன்னா சனி பகவான் உழைப்புக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கரன் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்திருப்பீர்கள். அந்த வாய்ப்பை இப்பொழுது சுக்கரன் உங்களுக்கு பெற்றுத்தருவார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் செய்கின்ற முதலீடுக்கேற்றபடி லாபத்தையும் தொழில் ரீதியான பெற்றுத்தருவார் இந்த சுக்கர பகவான். குறிப்பாக உங்களுக்கு பொதுப்பணித்துறை, வனத்துறை மற்றும் காவல்துறை, இந்த துறைகளில் உங்களுக்கு வேலையும் உத்தியோகமும் அமையக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகளை பெறப்போகிறீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளின் காலகட்டங்களில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். டூவீலர் வண்டி வாகனத்தால் லாபத்தை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். இந்த ஒரு தருணத்தில் காதலாலும் வாழ்க்கை துணையாலும் வெற்றியும் லாபமும் கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் வரவு உண்டு நிச்சயம் உங்களுக்கு. ஸோ இந்த அமைப்பு எல்லாமே ஆணி 18ஆம் தேதிக்கு பிறகு, ஆங்கிலத்திற்கு ஜூலை 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக நடைபெறும். இந்த நேரத்தில் சுக்கரன் என்பவர் பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் லட்சுமி தேவி, காளிகாம்பாள் போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை செய்கின்ற பொழுது சிறப்பும் நன்மைகளையும் உங்களுக்கு வாரி வழங்கும். சுமங்கலி பூஜையை கண்டிப்பான முறையில் செய்யுங்க. சுமங்கலிகளுக்கு சில நல்ல காரியங்கள், உதவிகள் செய்யுங்க. சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.